தமிழ் இளநிலை சுருக்கெழுத்து May 1979. நண்பர்களே, தேசிய வளர்ச்சி மன்றத்தின் கூட்டத்தில் கலந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இந்த கூட்டத்திற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்காக தயாரிக்கப்பட்டுள்ள 5வது 5-ஆண்டு திட்டம் மன்றத்தின் முன் வைக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுமார் 40,000 கோடி ரூபாய் வரையில் அரசு துறையில் முதலீடு செய்ய வகை செய்கிறது. இந்த திட்டம் பற்றி உங்கள் கருத்துக்களை கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். நமது பொருளாதார வளர்ச்சி 1-5 முதல் 6% வரை இருக்க வேண்டுமென்று நாம் விரும்புகிறோம். இந்த வளர்ச்சி ஏற்பட வேண்டுமானால் திட்ட முதலீடு கணிசமாக உயர்த்தப்பட வேண்டுமென்று நான் கருதுகிறேன். திட்டத்தின் முதல் ஆண்டில் சர்வதேச அளவிலும் உள்நாட்டு அளவிலும் பொருளாதார சிரமங்கள் ஏற்பட்டன. இதன் காரணமாக வளர்ச்சி வேகம் குறைந்ததை நாம் அனைவரும் அறிவோம். வரும் ஆண்டுகளில் இத்தகைய சிரமங்கள் ஏற்படாது என்று நம்புகிறோம். அடுத்த 2 ஆண்டுகளில் நாம் கணிசமாக நிதி வசதிகளை திரட்ட வேண்டும். விலைவாசிகளை கட்டுப்படுத்துவதில் நாம் தொடர்ந்து விழிப்புடன் இருக்க வேண்டும். நாட்டின் சிரமங்கள் இன்னும் முடியவில்லை. நிதி வசதி நிலைமை கவலையளிப்பதாகவே இருக்கிறது. இதை தடுத்தாக வேண்டும். எல்லா செலவினங்களிலும் கட்டுப்பாட்டை மத்திய அரசும் மாநில அரசுகளும் மேற்கொள்ள வேண்டும். சமூக பொருளாதார ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவது நமது அபிவிருத்தி திட்டங்களின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருக்கிறது. ஏழை மக்களின் பிரச்சினைகளை கால கிராமத்தில் தீர்ப்பதும் இத்திட்டங்களின் நோக்கமாகும். திட்டம் என்பது பல பணிகள் அடங்கிய அட்டவணை அல்ல. நுட்பமான புள்ளி விவரங்களின் தொகுப்பும் அல்ல. அது மக்களின் முன்னேற்றத்தை அடிப்படையாக கொண்டு அமைதல் வேண்டும். சில சமயங்களில் இந்த திட்டம் பேராசை கொண்டதாக அமைந்து சிரமங்களை உண்டாக்கலாம். இந்த நிலை ஏற்படாதவாறு பார்த்து கொள்வதில் நாம் கண்காணிப்புடன் இருக்க வேண்டும். திட்டங்களை நிறைவேற்றும் பணியில் மக்களை ஈடுபடுத்துவது முக்கியமாகும். திட்டமிடுதல் நிபுணர்களின் முயற்சியாக மட்டும் இருக்கக்கூடாது. மக்களின் ஒத்துழைப்பும் ஆதரவும் இல்லாத எந்த திட்டமும் எதிர்பார்க்கும் பலனை அளிக்காது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இது குறித்தும் விவாதிக்க வேண்டும்.
சென்னை தொழில் பயிற்சி கழகத்தின் செயலாளரிடமிருந்து சேலம் குமரன் கூட்டமைப்பின் மேலாளருக்கு 23/10/1975 நாளிட்ட கடிதம். அன்புடையீர், தாங்கள் சென்னையில் தொடங்கவிருக்கும் புதிய தொழிற்சாலைக்கு தேவைப்படும் நிலம் பற்றி எழுதிய கடிதம் கிடைத்தது. தற்சமயம் சென்னையில் தொழிற்சாலைகளுக்கு தேவையான நிலங்கள் கிடைப்பது மிகவும் அரிதாக இருக்கிறது. சென்னையை சுற்றிலும் உள்ள எல்லா இடங்களிலும் தொழிற்சாலைகள் பெரும் அளவுக்கு பெருகிவிட்டதே இதற்கு காரணமாகும். அத்துடன் அரசாங்கமே காலியிடங்களை விலைக்கு வாங்கி அவைகளை அபிவிருத்தி செய்து அங்கு தொழிற்பேட்டைகளை உருவாக்கி வருவதும் மற்றொரு காரணம் ஆகும். கிடைக்கக்கூடிய சில இடங்களும் மிக அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. ஆகவே சென்னைக்கு மிக அருகிலேயே வசதியாக இடம் வேண்டுமென்றால் அதிக விலை கொடுக்க வேண்டும் என்பதை அறியவும். தங்கள் நம்பிக்கையுள்ள. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.